கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவான் நற்றார் தொழார் எனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். இன்றைய வகுப்பு தமிழோடு விளையாடு என்கிற இந்த பகுதிக்கு மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இரண்டாம் நாள் வகுப்பில் நம்ம படிக்க இருக்கக்கூடிய பகுதி தமிழில் அற்புதமான தமிழ் என்கிற சொல் இல்லையா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் அவர்கள் நமக்கு அற்புதமான அந்த வரிகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். தமிழன் என்கிற பொழுது ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த தமிழ் என்கிற சொல்லுக்கான தமிழ் என்கிற சொல் இன்றைய காலத்திலிருந்து நாம் பயன்படுத்தி வருகிறோம், இலக்கியங்களில் இன்றைய காலம் தொட்டு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை ஆறாம் வகுப்பினுடைய உரைநடை பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரைநடை பகுதியில் உள்ள பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் பார்க்குறோம். தமிழ் என்கிற சொல், தமிழ்நாடு என்கிற சொல், தமிழன் என்கிற சொல், இந்த மூன்று சொற்களும் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன சரிங்களா. தமிழ் அற்புதமான ஒரு சொல்லுங்க. நம்ம மொழிக்கு தமிழ் என்கிற வார்த்தை சால பொருந்ததாக இருக்கிறது. எப்படி சால பொருந்தது? தமிழ் என்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. தொல்காப்பியனார் சொல்கிறாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறார். ஐயா, எல்லா சொல்லுமே ஒரு பொருளோடு தான் தமிழில் வழங்கப்படுகிறது. ஐயா, அதை வலியுறுத்தும் விதமாக இங்கே வரக்கூடிய தமிழ்ங்கிற வார்த்தையை பாருங்கள். தமிழ் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, தம் கூட்டல் இமிழ் என்று பிரிக்கலாம். தம் கூட்டல் இமிழ். இமிழ்னா என்ன? இமிழ் என்றால் ஒலி, சவுண்ட். தம் கூட்டல் இமிழ் என்றால் தம்முடைய ஒலி. இவ்வளவு அற்புதமாக நம் மொழிக்கான பெயரை வழங்கியிருக்கிறார்கள். நம் மொழிக்கு தமிழ் என்கிற வார்த்தை சால பொருந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் தம்முடைய ஒளி என்ற அடிப்படையில் கொடுத்துருக்கிறார். பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருப்பார். பையனாவை அசைத்த வளர்ந்தவள் ஐயனாடை கொன்றுகள் ஐயதாடலை கொண்டு பணிகுவோம் அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா. மெதுவாக தன் வாயை அசைத்து பேச ஆரம்பித்த ஒளி அமைப்பு தான் தமிழ். காலத்தால் முந்தியது எம் தமிழ் மொழி. இல்லையா, எத்துணை பெருமையான விஷயம். அந்த தமிழ் என்கிற வார்த்தை இலக்கியத்தில் எப்பொழுது முதன்முதலாக பயன்படுத்தப்பட்டது, தமிழன் என்கிற வார்த்தை எப்போது பயன்படுத்தப்பட்டது, தமிழ்நாடு என்கிற வார்த்தை எப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுதான் இங்கே அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய வகுப்பு இதுதான். தமிழ் என்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே, இது பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், தொல்காப்பியத்தில் தமிழ்ங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல இடம் பெறுகிறது. இந்த இடம் ஒன்று, இன்னொரு இடம் எதுனா, பனம்பரனார் அவர்கள் தன் பாயிரத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ பாயிரத்தில் பனம்பரனார் அவர்களும் தமிழ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொல்காப்பியனாரும் தன்னுடைய தொல்காப்பியத்தில் தமிழ் என் கிளவியும் அதனோர் அச்சே என்கிறார். இது என்ன சூத்திரம் அப்படின்னா, சொல்லதிகாரத்தில் 386வது சூத்திரமாக இது வருகிறது. தமிழோடு சேர்த்து எந்த சொற்களை பயன்படுத்தினாலும் அவை தமிழுக்கே உரிய சொற்களாக மாறுகின்றன. ஐயா, தமிழ் மொழி தமிழ் மொழி ஐயா, தமிழ் கூத்து தமிழ் கூத்து ஐயா, தமிழ் தேவாரம் தமிழ் தேவாரம், இப்படி தமிழ் என்கிற சொல்லை எதனோடு சேர்த்தாலும் அது தமிழுக்கே உரியதாக மாறுகிறது. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய விளக்கம். தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே. கிளவி என்றால் சொல் என்று பொருள். ஸோ தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்று கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு. இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சிக்காண்டத்தில் இந்த பகுதி வருகிறது. சேரன் செங்குட்டுவனை புகழ்ந்து பாடும் பொழுது, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் முழுவதும் முதுநீர் உலகத்து முழுதும் ஏற்பதில்லை என்று பாடியிருக்கிறார் ஐயா. ஸோ இந்த பாடல், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியவன் என்று தமிழ்நாடு என்கிற வார்த்தையை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த பகுதி வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெறுகிறது ஐயா. அற்புதமான பாடல். தமிழ்நாடு என்கிற வார்த்தை எங்கே வருது? சிலப்பதிகாரத்தில் வருது. அடுத்தது பாருங்கள், தமிழன் என்கிற வார்த்தை அப்பர் தேவாரம்.
திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் அவர்கள் எழுதிய தேவார பாடலில் தமிழன் கண்டாய் என்கிற வார்த்தை திருத்தாண்டகத்தில் இடம்பெறுகிறது. தாண்டக வேந்தர் என்று சிறப்பிக்கப்படக்கூடியவர் யாருன்னா அப்பர் அவர்கள், திருநாவுக்கரசர் அவர்கள். அந்த அடிப்படையில் தமிழன் கண்டாய்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு இல்லைங்களா. தமிழன் கண்டாய் என்று இறைவன் எவ்வடி எந்தெந்த வடிவங்களெல்லாம் பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் நான் தமிழனாக இறைவனை பார்க்கிறேன் என்று திருநாவுக்கரசர் அவர்கள் திருத்தாண்டகத்தில் பாடியிருக்கிறார். அந்த வரிகள் தமிழன் கண்டாய். இப்போ இந்த மூன்று பகுதிகள் தான் தமிழ், தமிழ்நாடு, தமிழன். நண்பர்களே, இப்போ பாருங்கள், தமிழ் என்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில், தமிழ்நாடு என்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில், தமிழன் என்ற வார்த்தை அப்பர் தேவாரத்தில், நூல்கள் அதற்கான சொற்றொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேள்வி எங்கே இருக்கும்? டிஎன்பிசியில் கேட்குறதா இருந்தால் இந்த சொற்களை கொடுத்து இதை கொடுத்து இது அப்படியே எந்த நூலில் இடம்பெறுதுன்னு கேட்கலாம் இல்லையா. தமிழ் என்கிற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்திய பழமையான இலக்கியம் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் சொல்லலாம். தமிழன் என்கிற வார்த்தையை முதன் முதலாக சொன்ன அல்லது சொற்றொடர்கள் பயன்படக்கூடிய இலக்கியம் எதுன்னு கேட்டால் அப்பர் தேவாரம் சொல்லலாம். இப்படி அந்த கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய தகவல் இதுதான். சரி, இதை எப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் சார்? இந்த பாடல்கள்லாம் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மட்டும் பாருங்கள், இந்த செக்டார் மட்டும் பாருங்கள், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ் தொல் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. தமிழ் தொல் ஒன்றோட ஒன்று ஓசை நயத்தில் மாறுபாடு இல்லாமல் இருக்கிறது இல்லையா, அதனால் தமிழ் தொல். தமிழ்நாடு காரம் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு காரம், சிலப்பதி காரம் இல்லையா. அடுத்தது தமிழன் அப்பன், என் அப்பன் தமிழன் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழன் அப்பன். இப்போ தமிழர், தமிழன் என்கிற வார்த்தை அப்பர் தேவாரம், தமிழ்நாடு காரம் சிலப்பதிகாரம், தமிழ் தொல் தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கலாமா. இன்றைக்கான பகுதி இதுதான், வகுப்பு ரெண்டு. நண்பர்களே, போன வகுப்பில் உலகத்தமிழ் மாநாடுகள் அப்படிங்கிறது பத்தையும் எப்படி ஞாபகம் வைக்கலாம், அந்த பத்து எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி ரெண்டாவது வகுப்பில் தமிழ், தமிழ்நாடு, தமிழன் என்கிற இலக்கியங்கள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மேலும் அடுத்தடுத்த வகுப்புகள் இந்த தமிழோடு விளையாடு பகுதிகள் இடம்பெற இருக்கிறது. தவறாமல் இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை எல்லா மாணவர்களும் பயன்பெற்று கொள்ளுமாறு அன்போடு கேட்டு விடையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.